வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் கட்சிக்கும் இடையிலான இன்றைய சந்திப்பு நிச்சயமற்ற நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி தினத்தன்று 8 பேர் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் கட்சியின் பிரதிநிதிகள் தீர்மானித்தனர். இதற்கமை அன்றைய தினம் குறித்த சந்திப்பு நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி செயலகத்தில் இதுவரை சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பதுடன் அதற்காக ஜனாதிபதி தரப்பிலிருந்து கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளைய தினம் முதல் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். வைத்தியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 35,000 ரூபாய் கொடுப்பனவை தனக்கு வழங்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் குறித்த கொடுப்பனவினை கோரி சுகாதார தொழிற்சங்கத்தினர் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் பல தரப்பட்ட உயரதிகாரிகள் தொடர்பில் விசாரணை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் கடந்த வாரம் அரசு புலனாய்வு சேவைக்கு அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் தேவையற்ற வகையில் வழங்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் விரைவில் நீக்கப்பட உள்ளது. இதன்படி சுமார் 5,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில் அரசியல் பிரமுகர்களுக்கு இவ்வாறு சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பொதுஜன பெறமுன ஆதரவு அளிக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குலவை முட்டுக்கட்சி காப்பாற்றியது போல சபாநாயகரையும் காப்பாற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் நாடாளுமன்ற விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலைகளின்படி எதிர்வரும் தேர்தலில் எவராலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதாவது, எதிர்வரும் தேர்தலில் உங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இந்த நாட்டை அழித்த பயனற்ற அரசியல்வாதிகளுக்கு ஏமாறாமல் அரசியல்வாதிகளின் கடந்த கால தவறுகளை ஆராய்ந்து உங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இந்த நாட்டில் நிலவும் சீர்கட்ட அரசியல் கலாச்சாரம் மற்றும் தொலைநோக்கு பார்வையின்மை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் அரசியல்வாதிகளிடம் ஏமாறாமல் நாட்டின் எதிர்காலத்தை முன்னெடுத்து செல்வதற்காக தமது வாக்குகளை பயன்படுத்துமாறும் பொன்சேகா கேட்டுக்கொண்டுள்ளார். மிரிகானவில் உள்ள கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகேட்ட போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய வீட்டில் இருந்தார் என அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரச எதிர்ப்பு போராட்டங்களின் போது புலனாய்வு பிரிவினர் தமது கடமைகளை சரியாக செய்யவில்லை. இந்நிலையில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதிகாரிகள் பலர் தமது பொறுப்புகளை புறக்கணித்தனர். 2022 31 மிரிகானுவில் உள்ள கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்ச வீட்டில் இருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். என்னை திருடன் என்று குறிப்பிட்டு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதஹேரத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என கோப் குழுவின் தலைவர் ரோஹிதா பிகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையில் காரியாலயத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதஹேரத்தின் குற்றச்சாட்டை மேற்கோள் காட்டி கோப் குழுவின் தலைவர் ரோஹிதா பிகுணவர்த்தன நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தி பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார்.
தனது புதிய அரசியல் பயணத்தை மனிதநேய கூட்டணியுடன் ஆரம்பிக்க உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பலரும் இக்கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இக்கூட்டணியில் இணைந்து பயணிக்க அழைப்பு விடுப்பதாக தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தான் ஒருபோதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு செல்லப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதியதொரு பயணமாகவே மனிதநேய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள இருண்ட இக்கட்டான அரசியல் நிலைமைக்கு தீர்வு காணும் நோக்கத்திலேயே இக்கூட்டணி உதயமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி நிறுவனங்களுக்கு புதிய பணியாளர்களை உள்வாங்குதல் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்பு வீதம் அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி மாதத்தில் 48.5% காணப்பட்ட வேலைவாய்ப்பு வீதம் ஜனவரி மாதத்தில் 51% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதத்தில் பணிகளுக்கான இலங்கை கொள்வனவாளர் முகாமையாளர் சுட்டன் 35 பதிவாகியுள்ளது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்யுமாறு அதிபர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசாயந்த தெரிவித்துள்ளார். வெப்பமான காலநிலையையும் பொருட்படுத்தாது இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கமைய புத்தாண்டு விடுமுறையின் பின்னரும் முதலாம் தவணை தொடரும் என்பதை கருத்தில் கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை நடத்த முடியும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தை மையமாக வைத்து இன்றைய தினம் விசேட சுற்றி வளைப்பூ நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தென் மாகாணத்தில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் செயல்பாடுகளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டம் 2024-25 விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சிரமங்களுடன் கல்வி கற்கும் தரம் 1-11 வரையான பாடசாலை மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் நோக்கில் இந்த புலமை பரிசில் திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்திட்டத்தின் அடிப்படையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் April 1 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று கவனத்திற்குரிய மட்டத்தில் மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடமேல் வடமத்திய கிழக்கு மேல் மாகாணங்களிலும் மொனராகலை மன்னார் இரத்தினபுரி மற்றும் வவுனியா மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனத்திற்குரிய அளவில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் போதிய அளவு தண்ணீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுப்பது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்வதற்கான பாரிய சாதகமான வாய்ப்பு இந்திய நிறுவனங்களுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்திய எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பியூண்டர் சிங் பாலா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2030 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் 70% உற்பத்தி என்ற இலக்கை அடைய இலங்கை உழைப்பதே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையே கடந்த ஜூலை மாதம் கைச்சாத்தான புதுப்பிக்க தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஆற்றல் தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் நகரில் இடம்பெற்ற விபத்தில் 21 உயிரிழந்துள்ளனர். பேருந்து உந்துருளி மற்றும் எரிபொருள் கொள்கலன் ஆகியன கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் குறித்த விபத்தில் 38 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.